கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே எபேசியர் புஸ்தகத்திலிருந்து 4:5 அதிகாரத்திலிருந்து திருச்சபையின் மேன்மை என்ற தலைப்பில் எங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். நாளினுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? சபையின் ஆசீர்வாதங்கள் என்ன? இன்றைக்கு சபை குறித்த மேன்மை அநேகருக்கு புரிவதில்லை. ஏதோ செல்ல வேண்டும், கடமைக்காக, கட்டாயத்திற்காக ஏதோ செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சபை அன்பு கூறுகிற மக்கள் மிக குறைவு. திருமறை சொல்லுகிறது, பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தார், கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், பிதாவின் அன்பு உலகத்தை பற்றினது, கிறிஸ்துவின் அன்பு சபையை பற்றினது. இதைத்தான் நாம் எபேசியர் 5:5 வாசிக்கிறோம். 25 அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியானால் கிறிஸ்து எதை நேசிக்கிறார், யாரை நேசிக்கிறார்? சபையை நேசிக்கிறார், சபைக்குள் இருக்கிறோடு நேசிக்கிறார், ஆராதிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் நேசிக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஆரம்பத்தில் சொன்னது போல வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும், வாழ்வுக்காக, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக சபைக்கு வருகிற மக்கள் ஏராளம். இந்த நாளிலே ஒரு 10 குறிப்புகளை உங்களுடன், சபையின் மேன்மை என்ற தலைப்பில் ஒரு 10 குறிப்புகளை சொல்ல முடிய விரும்புகிறேன். 1, அதாவது சபை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தம், த ப்ராமிஸ் அபவுட் த சர்ச் ஆஃப் காட். சபையை பற்றி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம், மத்தேயு சுவிசேஷம் 16:18 ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபை அதை நான் கட்டுவேன். நன்றாக கவனித்து கேட்க வேண்டும், என் சபை. ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சபை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பலவிதமான சபைகள் இருக்கிறது, பலவிதமான ஸ்தாபனங்கள் இருக்கிறது, பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. ஆனால் எந்த பெயருடையதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் சபை அதை நான் கட்டுவேன், மை சர்ச் ஐ வில் பில்ட் இட். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த கிரயம் செலுத்தி ஆகிலும் என் சபையை நான் கட்டுவேன். அப்படியானால் ஆண்டவருக்கு சபையை கட்டுவதில் உங்களை விட, என்னை விட அதிக அக்கறை உள்ளவர். அது அவருடைய சபை. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகும்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய சபைக்கு போகிறேன், ராஜாவின் மாளிகைக்கு போகிறேன். அந்த உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் சபை குறித்த அந்த ஆசை இருக்கும், ஆதங்கம் இருக்கும். 1, த ப்ராமிஸ் ஆஃப் த சர்ச். அவர் சொன்னார், என் சபை அதை நான் கட்டுவேன். சபையை மட்டும் கட்டுவதில்லை, சபைக்குள்ளே ஆராதிக்கிற மக்களை கட்டுகிறார், வாழ்க்கையை கட்டுகிறார், சுபாவங்களை கட்டுகிறார், கேரக்டரை கர்த்தர் கட்டுகிறார். அதுதான் அவர் கட்டுகிறார். வெறும் கட்டடங்களை அல்ல, வெறும் ஆத்துமாக்களை அல்ல, சபைக்குள்ளே என்றைக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது, அவனுடைய கேரக்டர் கட்டப்படுகிறது, வாழ்க்கையின் தரம் கட்டப்படுகிறது. இதைவே தான் சொன்னார், ஐ வில் பில்ட் இட். அது கட்டுவேன் என்ற வார்த்தைக்கு வெறும் கல்லும் சிமெண்ட்டும் அல்ல, அல்லாவிட்டால் வெறும் கட்டடம் அல்ல, வாழ்க்கையை கட்டுகிற கர்த்தர் உறுதியில்லாதவனை கட்டுகிறார். ஒரு பேதுரு நாணலை போல இருந்தான், அடிக்கடி பின்மாறி போனான், சம்பவங்களுக்கும் சலடங்களுக்கும் தன் உட்படுத்தி கொண்டான். ஆனால் அதே பேதுருவை குறித்து திருமறை சொல்கிறது, அப்போஸ்தல நடபடிகள் 2 அவர்கள் ஜபத்திலும் உபவாசத்திலும் அப்பம் பிட்கதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை உறுதியாய். அப்படியானால் அந்த உறுதியை தந்தது யார்? சபை. என்றைக்கு ஒரு மனிதன் சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஸ்திரத்தன்மை உள்ளதாய், உறுதி உள்ளதாய் அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. 2, த பர்பஸ் ஆஃப் த சர்ச். ஆண்டவர் சபையை ஏன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார்? எபேசியர் புஸ்தகம் 18:23 இப்படி சொல்கிறது, ஏனென்றால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். அப்படியானால் சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பெயர் அந்நியன், சபைக்கு வெளியே இருக்கிறவன் பெயர் பரதேசி. இன்றைக்கு இதை தவறாக நாம் பேசுகிறோம், வேடிக்கையாக பேசும்போது அவன் ஒரு பரதேசி. அன்புக்குரிய ஒருவரை நாம் கடிந்து கொள்ளும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற உங்களை யாராய் மாற்றுகிறார்? பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், எபேசியர் புஸ்தகம் 2:18 சொல்கிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, இனி நீங்கள் பரதேசிகள் அல்ல, சுற்றி திரிகிற ஒரு நாடோடிகள் அல்ல. உங்களுக்கு என்ன பெயர்? பரிசுத்தவான்கள். எத்தனை மகத்துவம் உள்ள பெயர் பாருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை மகத்துவம் உள்ள
பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இன்றைக்கு மக்களை குறித்த விமர்சனங்கள் என்னவென்றால், எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, நீ என்ன சபைக்கு போனா பெரிய பரிசுத்தவானா? ஆமா, பரிசுத்தவான். ஏனென்றால் இந்த பெயரை அன்புக்குரியவர்களே நான் சம்பாதிக்கவில்லை, இந்த பெயரை நான் பெற்றுக்கொண்டேன். திரும்ப சொல்லுகிறேன், I have not earned this title but I have received this title. How? சபைக்குள்ளே வந்ததுனாலே. என்ன பெயரா? பரிசுத்தவான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2:19 ஒரே நகரத்தார். அன்புக்குரியவர்களே, எந்த ஜாதி, எந்த கலாச்சாரம், எந்த பின்னணி, எந்த நோக்கம் இருந்தாலும் சபையின் நோக்கம் என்னவென்றால் ஒரே நகரத்தாரும். அடுத்த வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வீட்டாராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்களே தேவனுடைய வீடாய் மாற்றப்படுகிறீர்கள். என் செய்தி நன்றாய் கேளுங்க, த பர்பஸ் ஆஃப் த சர்ச். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை வேதம் சொல்கிறது உங்களை அவர் கட்டுகிறார். திரும்ப 2:20 நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். 2:20 நீங்கள் கட்டப்பட்டவர்களாய். யோசித்து பாருங்க, யார் மேல்? அதாவது உறுதி இல்லாத புல்லும் வைக்கோலும் மணல் அல்ல. யார் மேல்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், என்னுடைய அஸ்திவாரத்தின் மேல் உடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. யோசித்து பாருங்கள், நாணலை போல உறுதி இல்லாத சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் அந்தந்த நேரங்களுக்கும் மாற்றிக்கொள்ளுகிற மனிதன் என்றைக்கு சபைக்குள்ளே வருகிறானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கை கட்டப்படுகிறது. த பர்பஸ் ஆஃப் த சர்ச் டு பில்ட் யூ, உன் வாழ்க்கையை கட்ட, ஸ்திரத்தன்மை உள்ளவனாய் மாற்ற. எந்த பகுதியிலே நீ பலவீனமா இருந்தாயோ அந்த பகுதியிலே உன்னை பலப்படுத்த என் வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். என் வாழ்க்கையிலே பல சலனங்களும் பல சபலங்களும் என்னை ஆட்டி படைத்தது. எனவே நான் எத்தனையோ நாள் ஞானஸ்தானம் என்ற ஒன்றை நான் தள்ளிக்கொண்டே வந்தேன். ஒரு நாளிலே என்னுடைய போதகர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையே. நான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம்யா. அதுக்கு அவர் சொன்னார், நான் தானே கொடுக்குற, உனக்கு என்ன கஷ்டம், அங்கே தான் கஷ்டமே இருக்குதுன்னு சொன்னேன். என்னவென்றால் நான் திரைப்படங்களுக்கு அடிமையாக இருந்தேன். அந்த அதாவது சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், சினிமா இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு நான் சபைக்குள்ளே கால் வைத்தேன், ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தேன். 45 ஆகிறது அந்த எண்ணங்களுக்கும் அந்த சலனங்களுக்கும் இதுவரை அடிமைப்படவில்லை. காரணம் என்னவென்றால் வேதம் சொல்கிறது, சபைக்குள்ளே வரும்போது என் வாழ்க்கை கட்டப்படுகிறது. யார் கட்டுகிறது? ஆண்டவர் கட்டுகிறார். மத்தேயு 16:18 நான் கட்டுவேன். அப்படியானால் நாளிலே அன்புக்குரியவர்களே, இதோ மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, அதாவது ஏதோ இடைத்தால் போகலாம், வாய்ப்புகள் இருந்தால் போகலாம், இல்லை, சபைக்குள்ளே நீங்கள் ஸ்திரமாயிருங்கள், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் யார்? அந்நியராய் இருக்க மாட்டீர்கள், பரதேசிகளாக இறந்து திரிகிறதா அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிணாமம். என்ன பரிணாமம்? பரிசுத்தவான். அது மட்டுமல்ல, தேவனுடைய நகரம், தேவனுடைய வீடு. இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், அதே எபேசியர் புத்தகத்திலே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 3:10 த பர்பஸ் ஆஃப் த சர்ச், உங்களை கர்த்தர் யாராய் மாற்றுகிறாராம். 3:10 அவருக்குள்ளே வரும்போது அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. யோசித்து பாருங்கள், திரும்ப சொல்லுகிறேன், அனந்த ஞானமானது சபையின் மூலமாய். அப்படியானால் எதற்காக சபை வைத்திருக்கிறார்? நீ ஞானமுள்ளவனாய் வாழ, ஞானமுள்ளவளாய் வாழ. நாட்களை அறிந்து மக்களை அறிந்து ஏமாற்றுகிற உலகம், வஞ்சகத்தின் உலகம், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், இன்றைக்கு அதை பகுத்தறிகிற மிக குறைவு. நல்லவர்களைப் போல் இருப்பார்கள், பசுத்தவான்களைப் போல் இருப்பார்கள். ஆனால் சபைக்குள்ளே நீ கால் வைக்கும் போது, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க ஞானேந்திரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சபைக்குள்ளே வரும்போது அதாவது அனந்த ஞானத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. அப்படியானால் சபைக்குள்ளே ஒரு பேரை கால் வைக்கும் போது பிகம் எ ஜீனியஸ், அவர் மிகப்பெரிய ஞானியாய் மாறுகிறான், ஞானமுள்ளவனாய் மாறுகிறான், அறிவாளியாய் மாறுகிறான். நான் ஆண்டவரை அறியாத ஒரு நிலையிலே வாழ்ந்தேன். அன்றைக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை. ஒரே வகுப்பிலே 3 நான் தோற்று போனேன். அன்றைக்கு ஆண்டவரை அறியாத ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு யோசிக்கிறேன், ஆண்டவரை மட்டும் அறிந்திருந்தால் நன்றாய் படித்திருக்கலாமே, நன்றாய் பட்டங்களை பெற்றிருக்கலாமே. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியும், ஆண்டவரை அறிந்த காரணத்தினாலே, சபைக்குள் இருக்கிற காரணத்தினாலே ஞானமுள்ளவனாய், ஞானமாய் நடக்க, மக்களை புரிந்து கொள்ள
கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். உலகம் கொடுப்பது அறிவு, தேவன் கொடுப்பது ஞானம். அந்த ஞானத்தை எங்கே பெற முடியும்? சபையிலே. கல்லூரி கொடுக்கிறது அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிறது. அந்த ஞானத்தை எங்கே வைத்திருக்கிறார்? சபைக்குள்ளே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, நீங்கள் வயதிலே பெரியவராக இருக்கலாம். அனுபவங்கள் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அனுபவங்கள் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை சபை சொல்லிக் கொடுக்கும். நான் தைரியமாய் சொல்ல முடியும், என்னை ஞானம் உள்ளவனாய், என்னை திறமை உள்ளவனாய், ஸ்திரத்தன்மை உள்ளவனாய் என்னை மாற்றுகிறது சபை. எனவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சர்ச். உன்னை ஞானம் உள்ளவனாய், ஸ்திரம் உள்ளவனாய், உறுதி உள்ளவனாய், தனித்தன்மை வாய்ந்தவனாய் உன்னை மாற்றுவது சபை. மூன்றாவது, த பர்ச்சேஸ் ஆஃப் த சர்ச். இந்த சபையை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இவையெல்லாம் தேவன் தர வேண்டுமானால், ஞானத்தையும் அறிவையும் ஸ்திரத்தன்மைகளையும் தேவன் தர வேண்டுமானால், ஆண்டவர் அதற்கென்று ஒரு கிரயம் செலுத்திருக்கிறார். த பர்ச்சேஸ் ஆஃப் த சர்ச். என்னத்தை தந்தாரா? தம்மை தாமே. எபேசியர் புஸ்தகம் 5:27 சொல்லுகிறது, தம்மை தாமே. யோசித்து பாருங்கள், அதற்காக, எதற்காக? இந்த சபைக்காக. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கிரயத்தில் கொள்ளப்பட்டோம், அதாவது இரத்தத்திலே மீட்கப்பட்டோம். அது ஒன்று. அது மட்டுமல்ல, சபையை தேவன் கிரயத்தினாலே சம்பாதித்தார். தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இன்றைக்கு சபை என்னுடையதல்ல, எனக்கும் சபைகள் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு சபையும் என் சபை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அந்த சபைக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன், ஊழியனாக இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்கிறது, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதற்கு அதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஈ பே த பிரைஸ். கிரயம் இல்லாமல் ஒன்றையும் பெற முடியாது. இன்றைக்கு உலகெங்கும் சபை வளர்ந்திருக்கிறது. சபை இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. மக்கள் திரள் திரளாய் போகிறார்கள். அப்படியானால் அவர் கிரயம் செலுத்தி வாங்கின சபை. எனக்கு அன்பான ஊழியர்களே, இது உங்களுடைய சபை அல்ல, இது என்னுடைய சபை அல்ல. ஈ பே த பிரைஸ். ஆரம்பத்தில் சொன்னேன், த ப்ராமிஸ் ஆஃப் த சர்ச். இரண்டாவது, த பர்பஸ் ஆஃப் த சர்ச். மூன்றாவது, த பர்ச்சேஸ் ஆஃப் த சர்ச். நான்காக சொல்ல விரும்புகிறேன், த பர்ஃபார்மன்ஸ். இந்த சபையிலே அவர் என்ன செய்கிறார்? 5:26, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு அதை சுத்தம் பண்ணுகிறாராம். வேதம் சொல்கிறது, சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அதான் த பர்ஃபார்மன்ஸ். இந்த உலகத்திலே சபையை தேவன் ஏன் வைத்திருக்கிறார்? நான் சொல்லுகிறது அந்த பர்பஸ் அல்ல, த பர்ஃபார்மன்ஸ். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் சபையை, உங்களையும் என்னையும் வசனத்தினாலே சுத்திகரித்து வசனத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். இன்றைக்கு வசனத்தை படிக்கிற மக்கள் குறைவு, வசனத்தை பேசுகிற ஊழியர்களும் குறைவு. சொந்த கதைகள், சோக கதைகள், கட்டுக்கதைகள், விளம்பரங்கள், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அனுபவங்களை விட வார்த்தை மேலானது. அனுபவங்களை சொல்லுங்கள், ஆனால் வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், எதை கொண்டு மாற்றுகிறாராம்? அனுபவங்களை கொண்டு அல்ல. இன்றைய பிரசங்கியாரர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் வசனங்கள் குறைவாக இருக்கிறது. எனக்கு அன்பு ஊழியர்களே, உங்கள் அதாவது வசனம்தான் ஒரு மனிதனை மாற்றும். அந்த வசனத்தை திரும்ப படிக்க கேளுங்கள், தாம் அதை திருவசனத்தை கொண்டு. அப்படியானால் வசனம் ஒரு மனிதனை உருமாற்றம் செய்கிறது. வசனம் பாவியானவனை பசுத்தவனாய் மாற்றுகிறது. ஒரு கொலைகாரனை நல்லவனாய் மாற்றுகிறது. அற்பமானவனை அற்புதமான மனிதனாய் மாற்றுகிறது. ஒன்றுமில்லாதவனை எல்லாவற்றையும் உடையவனாய் விளங்கப்படுகிறது. ஐந்தாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாராம்? த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு புட் யூ. 1 Timothy 3:15, உங்களையே தேவனுடைய வீடாய் மாற்றுகிறார். 1 Timothy 3:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 Timothy 3:15, அதை என்னவாய் மாற்றுகிறாராம்? தேவனுடைய அந்த வீடு சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய். அப்படியானால் உன் வாழ்க்கையின் ஆதாரம், உன் வாழ்க்கையின் அஸ்திபாரம் சபைதான். இன்றைக்கு மக்களுக்கு எல்லா இடத்திலும் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, நினைத்தை சாதிக்க முடிகிறது. அவளுக்கு தேவன் தேவையில்லை. அன்புக்குரியவளே, சபைதான் ஆதாரம். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528-1985.
எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.